வெல்கம் டு பெப்பர் மிஸ்ட்ரி. காட்டுக்குள்ள ஜாலியாக ட்ரெக்கிங் போன ரெண்டு பொண்ணுங்க காணாமல் போய் சுமார் 10 வாரங்களுக்கு அப்புறம் அவங்க செல்ஃபோனும் பேகும் மட்டும்தான் கிடைக்குது. அப்படி காட்டுக்குள்ள அவங்களுக்கு என்ன நடந்துச்சு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நெதர்லாண்ட் நாட்டை சேர்ந்த கிறிஸ் கிரிமர்ஸ் மற்றும் லீசேன் ஃப்ரோன், இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ் லீவில் இவங்க கொஞ்ச காலம் எங்கேயாச்சும் டூர் போகலாம்னு முடிவு பண்ணுறாங்க. சுமார் 6 வார திட்டத்தோட இவங்க சரியா மார்ச் 15, 2014 மத்திய அமெரிக்காவின் பனாமான்ற பகுதிக்கு டூருக்கு வராங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு நாளும் எங்கே போகணும், எங்கே சாப்பிடணும், எங்கே தங்கணும்னு தெளிவாக பிளான் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தங்க போகும் இடங்களுக்கு முன்னாடியே புக்கிங்கும் பண்ணியிருந்தாங்க. அவங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கால் பண்ணி வர தகவலையும் சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்காங்க. அதன்படி சரியா 29ஆம் தேதி மார்ச் மாதம் பனாமாவில் இருக்கிற ஒரு ப்ரூ வேல்கேனோன்னு சொல்கிற ஒரு மலையடிவாரத்தில் ஒரு வீட்டில் தங்கினாங்க. அந்த வீடு அந்த மலைப்பகுதிகளுக்கு டூர் வர்றவங்களை தங்க வச்சு அவங்களுக்கு உணவும் அளிப்பாங்க. அதுக்காக பணம் வாங்கிக்கிறது அவங்களோட வழக்கம். அதன்படி இந்த ரெண்டு பெண்களும் அந்த வீட்டில் தங்கியிருந்தாங்க. பொதுவாக இந்த வீட்டில் வந்து தங்கி காட்டுக்குள்ளே பயணம் செய்ய நினைக்கிறவங்க கூட அந்த வீட்டில் இருக்கிறவங்க அவங்க நாயையும் கூட அனுப்புவாங்க. ஒருவேளை காட்டுக்குள்ளே போகிறவங்க வழி மாறி போயிட்டா இந்த நாய் அவங்கள சரியாக இவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடும். அதனால் இவங்க இதை ஒரு பழக்கமாக வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நாய் காட்டுக்குள்ளே எங்கே போனாலும் சரியாக வீட்டுக்கு வரத்துக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சுருந்தாங்க. இந்த நிலையில் சரியா 1 ஏப்ரல் 2014 இந்த ரெண்டு பெண்களும் அந்த மலைக்குள்ளே ட்ரெக்கிங் போகிறதுக்கு தயாராகிறாங்க. அவங்க ட்ரெக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி எடுத்து அதை ஃபேஸ்புக்லேயும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ட்ரெக்கிங் போன இந்த ரெண்டு பெண்களுமே நைட் ஆகியும் திரும்ப வரவே இல்லை. அவங்க கூட போன நாய் மட்டும் நைட் அவங்க தங்கியிருந்த வீட்டுக்கு வந்திருக்கு. வெறும் நாய் மட்டும் திரும்ப வந்ததை பார்த்த அந்த வீட்டில் இருக்கிறவங்க பதறி போயிட்டாங்க. இருந்தாலும் நைட் டைம் இருட்டில் வழி தெரியாமல் போயிருக்கலாம், காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறாங்க. விடிஞ்சதுக்கப்புறமும் ரெண்டு பெண்கள் திரும்பி வராததுனால அவங்களுக்கு பதற்றம் அதிகமாகுது. அந்த பெண்களின் திட்டப்படி அந்த நாள் ஒரு டூரிஸ்ட் கைடை அவங்க மீட் பண்ணணும். ஆனால் அதுக்கும் அவங்க வரலை. இதனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் உதவியுடன் உள்ளூர் மக்கள் சில பேரோட சேர்ந்து அவங்கள தேடி காட்டுக்குள்ளே போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க காணாமல் போனதை பற்றி அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் இதில் பெரிய அளவில் எந்த பயனும் இல்லை. அவங்க காட்டுக்குள்ளே எங்கே போனாங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த நிலையில் சரியா 6ஆம் தேதி அந்த ரெண்டு பெண்களோட பெற்றோர்களும் நெதர்லாண்ட் போலீஸிடம் நடந்ததை சொல்லி நெதர்லாண்ட் நாட்டு போலீஸார், துப்பறிவாளர்கள், மோப்ப நாய்களோட பனாமா வந்தாங்க. ஆனால் சுமார் 10 நாட்கள் தேடியும் எந்த தகவலும் கிடைக்கல. இந்த நிலையில் அந்த ரெண்டு பெண்களோட பெற்றோர்களும் தங்க மகளை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு $30,000 பரிசு தர்றதை அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் அப்படி இருந்தும் அவங்களுக்கு ஒரு தகவலும் கிடைக்கல. அவங்களோட செல்ஃபோன்கள்லேயும் சிக்னல் இல்லாததுனால ட்ராக் செய்ய முடியல. சம்பவம் நடந்து 10 வாரங்களுக்கு அப்புறம் அந்த பகுதியில் இருக்கிற ஆற்றங்கரையில் ஒரு ப்ளூ பேக் ஒன்று கிடைக்குது. அங்கே வயல்வெளியில் வேலை பார்க்குற ஒரு பெண் அந்த பேகை பார்த்து போலீஸில் ஒப்படைக்கிறாங்க. போலீஸ் அந்த பேகை செக் பண்ணி பார்க்கும்போது அது ஃப்ரோனோட பேக்னு கன்ஃபார்ம் ஆகுது. அதில் 2 கூலிங் கிளாஸ், $83 ஃப்ரோனோட பாஸ்போர்ட், வாட்டர் பாட்டில், ஃப்ரோனோட கேமரா, 2 இன்னர்ஸ், 2 செல்ஃபோன் கண்டுபிடிக்கப்படுது. அந்த செல்ஃபோன் ஒன்று ஃப்ரோனுடையது, இன்னொன்று கிறிஸ்டுடையது. அந்த ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருந்தது. சார்ஜ் போட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் உண்மையான மர்மம் என்னன்னு தெரிஞ்சுது. இந்த ரெண்டு ஃபோனில் இருந்தும் அவங்க காணாமல் போன 1ஆம் தேதியிலேருந்து அவங்க தேடிட்டு இருந்த 11ஆம் தேதி வரைக்கும் அந்த நாட்டில் இருக்கிற எமர்ஜென்சி கால் நம்பரான 112 மற்றும் 911க்கு கால் போயிருந்துச்சு. ஆனால் சரியாக சிக்னல் இல்லாததுனால இவங்க ஃபோன் கனெக்ட் ஆகலை. ஒரே ஒரு தடவை மட்டும் இவங்க ஃபோன் கால் கனெக்ட் ஆகியிருக்கு. ஆனால் சரியாக சிக்னல் இல்லாததுனால அவங்க பேசுகிறது கேட்கல. சில நேரத்துலேயே அந்த காலும் கட் ஆகியிருக்கு.
ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் இவங்க எமர்ஜென்சி காலுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இதில் ஃப்ரோனோட செல்ஃபோன் மட்டும் ஏப்ரல் 5ஆம் தேதி ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருக்கு. ஏப்ரல் 6ஆம் தேதி கிறிஸ் செல்ஃபோன்லேருந்து எமர்ஜென்சி காலுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அன்றைக்கி செல்ஃபோனில் பின் போடவே இல்லை. பின் போடாமலே 2 தடவை ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 5 நாட்களுக்கு அந்த செல்ஃபோன்லேருந்து எந்த நடவடிக்கையுமே இல்லை. சரியா ஏப்ரல் 11ஆம் தேதி திரும்பவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்போவும் அது கனெக்ட் ஆகலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த செல்ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருக்கு. அந்த பையில் இருந்த கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது ஏப்ரல் 8ஆம் தேதி இரவு 1 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் சுமார் 90 படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அதில் பெரும்பாலும் கருப்பாகவே இருந்திருக்கு. சில படங்களோ பாறைகள் மட்டும் ஃப்ளாஷ் வெளிச்சத்தில் தெரிஞ்சிருக்கு. மற்றபடி அந்த புகைப்படத்தில் வேறு எதுவும் இல்லை. இந்த பேக் கிடச்ச ஆற்றங்கரை பகுதிக்குட்புறமாக இருக்கிற காட்டு பகுதியில் திரும்பவும் தேட துவங்குறாங்க. ஆனால் அப்போ அவங்களுக்கு கிடைச்சது என்னவோ கிறிஸ்டினுடைய ஜீன்ஸ் பேண்ட் மட்டும்தான். அது அதே ஆற்றங்கரையில் சில கிலோமீட்டர் தொலைவில் கிடச்சிருக்கு. சுமார் 2 மாதங்களாக நடந்த தேடுதலில் கடைசியாக ஒரு இடத்துல ஒரு ஷூஸும் சில எலும்புகளும் தான் கிடச்சிருக்கு. அதில் ஒரு குறிப்பிட்ட எலும்பில் சில சதைகள் இருந்திருக்கு. சில எலும்புகளில் சதை எதுவும் இல்லாமல் வெறும் எலும்புகளாக தான் இருந்திருக்கு. இந்த எலும்புகளை எல்லாம் டிஎன்ஏ செஞ்சு பார்க்கும்போது தான் அது கிறிஸ் மற்றும் ஃப்ரூஃபின் எலும்புகள்னு உறுதியாயிருக்கு. அதுக்கப்புறம் நடந்த போலீஸ் விசாரணையில் அவங்க ட்ரெக்கிங் போகும்போது தவறி விழுந்து அடர்ந்த காட்டு பகுதியில் சிக்கி இறந்துருக்கலாம்னு போலீஸ் கேஸை முடிச்சிருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் ஃபியூச்சரில் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும்.